தெளிவான வேதத்தை
विषय तीर्मा वीवर वसनते सर अभी विषय अमरीशन उम्मीद उलिम निश्चय
வந்து என்ன செய்கிறான், அவன் மன்னிக்கிறான், அடியாளர்களை மன்னிக்கிறான். எப்படிப்பட்ட அடியாளர்கள் தெரியுமா? அரபு நாட்டு அரபு என்று ஒரு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். அந்த கோத்திரத்தார்கள் ஆடு வளர்ப்பவர்கள். அவருடைய ஆடுகளிலே ரோமங்கள் அதிகமா இருக்கும், ரோமங்கள் அகற்றியாக இருக்கும். பெருமானா அவர்கள் உதாரணமாக சொல்கிறார்கள், அந்த கரபு கூட்டத்தாரின் ஆற்றினுடைய ரோமத்தினுடைய அளவு அகற்றியாக அதிகமாக பாவங்கள் செய்திருந்தாலும் அல்ல, இந்த வராசி இறைவனுடைய திருமையினால் என்னுடைய மகத்துவத்தால் அவர்களுடைய அதிகமாக பாவம் செய்த அந்த அடியாளர்களுடைய பாவங்களை எல்லாம் நல்லா மன்னித்து விடுகிறான் என்று எம்பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டார். அவர்கள் கூறிய அந்த ஓமானத்தை பாருங்கள், செலவு கூட்டத்தாருடைய முடிதான் அதிகமாக இருக்கும், ரோமம் தான் அதிகமாக இருக்கும். அவருடைய ஆட்சியின் ரோமத்தின் அளவுக்கு ஒரு மனிதன் எண்ணிலடங்கால பாவங்களை செய்திருந்தாலும் இந்த இறைவனுடைய வழக்கத்தினால் அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறார் என்று இந்த இறைவனுடைய சிறப்பை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த இரவு குறித்து அல்லாஹ் என்ன சொன்னால், லைலத்து முபாரக்கா பரக்கத் செய்யப்பட்ட இரவு என்று சொன்னார். நம்முடைய வழக்கத்திலே பரக்கத் 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 என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம். இவன் விருந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா அதான் உணவுல பறக்க செஞ்சுட்டான், வர்த்தாம போகலையே அதான் உணவுல பறக்க செஞ்சுட்டான். இப்போ மனிதனுக்கு அறுபதுக்குமே வயசு போயிருச்சுன்னா அதான் ஆயுத பறக்க செஞ்சிருக்கான். ஒருத்தர் வியாபாரம் மிச்சத்து போகுது, வியாபாரத்தில் பறக்க செஞ்சிருக்கான். பறக்கத்து பறக்கத்துன்னு நாம் அழைக்கிறோம், குழங்கிக் கொண்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இதற்குரிய பொருள் என்ன? செய்யும் தனி ஒன்று கசி, ஒரு சிறிய பொருளே அதிகமாக பலன் தருவதுதான் பறக்கிறது. ஒருவரும் சிறியது, ஆனால் அது இருக்கக்கூடிய பலன் அதிகமாக இருக்கிறது, அதற்கு பேர் தான் பறக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5000 ரூபாய் 25000 ரூபாய் வேலையை செய்வேன், அது சொல்லதான் பறக்கிறது. 5000 ரூபாய் 5000 ரூபாய் வேலையை செய்தால் பறக்கிறது அல்ல, அது 25000 ரூபாயுடைய வேலைகளை செய்தால் அதுதான் பறக்கிறதாக நமக்கு சொல்கிறார்கள். ஒரு செல்வந்த 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்து ஹோட்டல்ல கொடுத்து வச்சார், நான் மாலையில வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அந்த ஹோட்டலுக்காக தன்னுடைய கடைக்கு தினமும் இடம் வாங்கியிருந்தார், தினமும் இடம் வாங்கியிருந்தார். அந்த இடக்காரனுக்கு 5000 ரூபாய் தரணும், அதான் 5000 ரூபாய் கொடுமை அப்படின்னா இந்த பொருள் வந்து 5000 ரூபாய்க்கு இடக்காரன் கொடுத்தார். இடக்காரன் என்ன செஞ்சா, வீட்டுக்காரிலேருந்து போய் மளிகை பொருள் 5000 ரூபாய்க்கு வாங்கினான், 5000 ரூபாய் வாங்கினான். மளிகை கடைக்காரன் தான் 5000 ரூபாய் போயிடுச்சு. இந்த மளிகை கடைக்காரர்களுக்கு தான் பக்கத்தில் கையாது 5000 ரூபாய்க்கு துணி வச்சிருந்தான், 5000 ரூபாய்க்கு குடும்பத்துக்கு துணி வச்சிருந்தான். அந்த 5000 ரூபாய் டெய்லர்ட்ட கொடுத்தான். இந்த டெய்லர் தானே வீட்டுக்கே போகாமல் தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டு ஹோட்டலில் படுத்து 5000 ரூபாய் வச்சிருந்தான். அந்த 5000 ரூபாய்க்கு ஹோட்டல் தான் கொடுத்தான். அதே நேரம் ஹோட்டல் தூங்குச்சு. மாலை அந்த செல்வந்தர் வருகிறார், 5000 ரூபாய் கேட்கிறார், அவரிடத்த ஒப்படைத்து விடுகிறார். அன்புக்குரிய தகவல்களை சிந்தித்து பாருங்கள், ஒரே 5000 ரூபாய் 5 பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது, அதற்கு பெயர் தான் பார்க்க. நாம் வீரர்களை வைத்திருப்பதே பழக்கத்தல்ல, பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நாம் அற்பங்களை போட்டு வைத்திருப்பது பழக்கத்தல்ல, பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவளுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் கொடுத்து உதவ வேண்டும், அதுதான் கரெக்டான பணம். கல்யாணம் அடுத்தாலும் உணவு வந்தீங்க, கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு முந்தைய நாளே அவருக்கு உணவை ஒரு தொகையை கொடுக்குறீங்க, அது ஒரு பறக்க ஒரு தேவையை பூர்த்தி செய்யும். தேவையெல்லாம் பூர்த்தி ஆன பிறகு மறுநாள் கொண்டு நீங்க 10000 கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு. அது ஞாபகத்திலே உங்களுடைய காசு பலன்களை வரக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், ஞாபகம் என் காசு பலனத்தில் வரக்கிற திச்சை. எவ்வளவுமான பல்லுவார்கள் அழிந்து ஒரு கல்லன் மன்னவர்கள் ரசகுமாரம் ஆரம்பித்து விட்டாரே வரக்கத்து கேட்பார்கள். அப்ப அவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி வரைஞ்ச ஒரு வசனத்தான ஒரு வெள்ளக்காரங்களா இறைவா ரஜக மதத்திலையும் சவால் மதத்திலையும் எனக்கு எங்களுக்கு வரக்கிற திச்சை. ரமமான் மதத்தை அடையக்கூடிய வாழ்க்கையிலே கூடிய என்று கேட்டார்கள். ரமலானை ஏன் பறக்கத்து கேட்கவில்லை? ரமலானை பறக்க ரமலான அடைவுதை பறக்க கல்யாண பறக்கத்து கேட்க தேவையில்லை. ஆனால் ரஜக மாதத்திலையும் சாமான மாதத்திலையும் அல்லாந்து பறக்கத்தை கொடுத்து விட்டால் ரமலானை நாம் நிம்மதியாக இருக்கிறோம். நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ரமலான
முழுமையா விவாதத்தில் எழுதுவாங்க. என் வயது சாப்பாடுலே வியாபாரங்கள் கொஞ்சவன அதிகமா செஞ்சு அதை சேமிச்சுட்டு நிறைய ஆலயங்கள் 40 வயதுக்கு மோட்டை இருக்காங்க. ஒரு ஆலயமும் அசர் சொல்லிட்டாரு மஜிலு சொல்லிட்டு அவருக்கு ஜனாதத்தை கொடுக்க எட்டு போனாலும் கொரோனா 20 வயசுல அது அதிகமாக்கி மஜிலு மோட்டாரு 8 மணிக்கு அரசாங்க. இப்ப இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய கோடிய நோய் இத்தனை வேலை சாப்பிட்டது திடீர் திடீர் என்று சாப்பிட்டது கணவர் ஆஸ்பத்திரியில கொரோனாவில் இருக்கிறார். மனைவி பார்த்துட்டார்
தாங்கள் மாயவன் சமூகம் அழிந்து சொல்ல மன்னருடைய ஹதீஸை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். நிறைய ஹதீஸ்கள் இன்றைக்கு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் தான் உலக முஸ்லிம்கள் அலட்சிய கொண்டிருக்கிறார்கள், அதன்படி தேராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த வரலாற்றுடைய இரவு வழக்கத்தான இரவு. இந்த இரவிலே நாம் வணங்குறோம் என்று சொன்னால் அல்ல நானும் உலகம் வணங்கி நன்மை தருவோம். அல்ல கஞ்சன் அல்ல எப்படா குடும்பம் நம்ம மாதிரி கஞ்சனாக அவர் கஜாமல் இருந்து எடுத்து கொடுத்தாலும் குறையுமாங்க. அவரை கஜாமல் விட்டு அளவு கிடையாது இல்லை கிடையாது நீங்கள் பாறையுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்கள், பாறைக்கு உள்ளே இருக்கும் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லவா? பாறை பிளந்தது, பாறை பிளந்தது, உள்ளே ஒரு வாரிகள் வணங்கிக் கொண்டிருக்கிறார், உள்ளே ஒருவர் வணங்கிக் கொண்டிருக்கிறார். அசலாம் அழைக்கும் என்று சொல்கிறார்கள். அவர் பதில் சொல்கிறார், எத்தனை வருஷம் வாங்குறீங்க? 400 ஆண்டுகளாக வரும். உங்களுக்கு உடம்பு என்ன? பக்கத்திலே பாருங்கள் ஆறு ஓடுகிறது, இந்த பக்கத்திலே பாருங்கள் தோட்டம் இருக்கிறது. எனக்கு அல்லாஹ் ஆறு மூலம் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வணக்கசாமி சொல்லி காட்டினார், என்னை பார்த்து நீங்க ஆச்சரியப்படாங்க, 400 வருஷம் அவர் இதே பார்த்து ஆச்சரியப்படாங்க. பிற்காலத்திலே உமக்கு முகமதியா என்ற ஒரு சமுதாயம் வரும், அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பராத் என்ற இறைவனை கொடுப்பான். அந்த இறைவனை அவர்கள் வழங்கினால் நான் செய்த 400 ஆண்டுகளுடைய நன்மைகளை அவர்கள் ஒரே இறைவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று அந்த வணக்கசாமி சொன்னபொழுது அதாவது ஸ்ரீசாத் இஸ்லாத்துலா அவர்கள் உடனே அல்லாஹ் என்ற கரம் எழுதினார்கள், அல்லாஹ் மஜ்அல்னி மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உமக்கு முகமதியாவிலே எல்லையுமே கிடைக்க செய்வாங்க. பிற்காலத்தில் ஈசாரித்தான் செய்யலாம், உயிரோடு வருவாங்க, 7 வருஷம் ஆட்சி செய்வாங்க. மந்திர இஸ்லாவுடைய ஆட்சி மாறி ஈசாரத்துடைய ஆட்சி வரும் ஹரீஸ்ல வருது. கல்யாணம் பண்ணி குழந்தைகளாம் இருப்பாங்க ஈசாரிஸ்லாம். அவர்கள் பிற்காலத்திலே வருகின்றவர்கள் நபியாக வர மாட்டாங்க, உமக்கு முகமதியாவாகத்தான் வருவார்கள். நம்மள மாறி சதவாவளத்திலே ஒரு சமுதாயமாகத்தான் வருவார்கள். அது ஞாபகம் அல்லாஹ் ஒரு வரக்கட்டான இரவே அமர வைத்திருக்கிறான். கிதாபிலே வருகிறது, ஜம்ஜம் தண்ணி ஒரு சிறிய கிணறு, ஒரு சிறிய கிணறு 8.5 அகலம் 13.5 அகலம் என்று எழுதுகிறார். ஒரு சிறிய கிணறு, அந்த கிணறு இன்னைக்கு உலகத்துக்கே தண்ணி கொடுக்கும், உலகத்துக்கே தண்ணி கொடுக்கும். அதனுடைய ஊட்டு இந்த வராத்துடைய தான் அதிகரிக்கிறது என்று கிதாபிலே எழுதுகிறார். இந்த இரவுகளை மடக்குமாறு நம்மோடு செய்கிறார். அதனால் இந்த இரவு நமக்கு வரக்கத்தானாக அமைந்து விடுகிறது. ஒரு மனிதன் மரியாதையில் உட்கார்ந்துட்டு வீரவப்பு துரிதம் பொருள் வாஷிங் மிஷின் பொருள் கட்டத இமாம் சொல்றாரு, ஏப்பா உலக பொருள்களை கேட்டுட்டு இருக்கிய ஈமான் கேட்க மாட்டியா அப்படின்னு. உடனே அவர் சொன்னா, யார்த்த எது இல்லையே அவர் கேட்கறது, எந்த பொருள்கள் இல்லை பொருள்கள் கேட்க உங்களுக்கு ஈமான் இல்லை ஈமான் கேட்க அப்படின்னா இமாம பார்த்துட்டு. ஆக ஆக வரக்கத்தலாம் அல்லா கட்டத்தை கேட்கணும், அல்லா தஞ்சடங்க அல்லத்தை கேட்கணும். ஒரு செல்வந்து இருக்கின்றார் திருப்புறாவுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு அதிகமாக
அது அல்லாஹ் பரக்கத்து சொல்லிச்சிருக்கார். உலகமெல்லாம் இன்றைக்கு காலையில எழுந்தவன் தேநீர் குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. உலகமெல்லாம் நீங்க எவ்வளவு பால் குடிச்சாலும் எவ்வளவு ஜூஸ் குடிச்சாலும் தண்ணி அளவுக்கு வரவே முடியாது. தண்ணி அளவுக்கு தரம் வரவே முடியாது. தண்ணி இல்லாமல் நீங்க எப்போ நீ பால் குடிக்க ஜூஸ் குடிங்க? தண்ணி இல்லை உங்களுக்கு விருத்தி இருக்காது, உங்களுக்கு நிறைவு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. தண்ணி தான் அல்லாஹ் கொடுத்த நேரத்திலே மிகப்பெரிய நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி செய்ய தீமா உலகத்துடைய அத்தனை படைப்புகளையும் நான் தண்ணீரிலிருந்து படைத்திருக்கேன் என்று சொல்லிதான். ஆக நீர் சத்து என்பது, நீர் சத்து என்பது எல்லா படைப்புகளுக்கும் அவசியம். கல்லுக்கு நீர் இல்லை நினைக்கும், கல்லை உடைச்சு பாருங்க, கல்லை உடைச்சு பாருங்க, கல்லுக்குள் நீர் இருக்கிறது, மண்ணுக்குள் நீர் இருக்கிறது, நீர் இல்லாத இடமே இல்லை என்று சொல்கிறார். ஆக நீர் என்பது மிக மிக அவசியமான ஒரு ஆசிரியர் ரொம்ப பேணுதலானவர். ஹலால் ஹராமா பார்ப்பார், எந்த வீட்டில் போனாலும் எதுவும் சாப்பிட மாட்டேன், சந்தேகம் அவர், இது ஹலாலா ஹராமான், இது ஹலாலா ஹராமான். அவங்க ஒர்க் கொடுத்தா தண்ணி மட்டும் சாப்பிடுவார், அவருடைய நினைப்பு தண்ணி ஹலாலா இருந்தது அப்படின்னு, தண்ணி ஹலாலானது. எல்லா இடத்துல போய் சந்தேகம் இருந்தால் தண்ணி மட்டும் கொடுத்து சாப்பிடுவார். ஒரு வீட்டில் போனாலே போனோம்னா அவருக்கு நிறைய ஸ்நாக்ஸாக அவர் தேவையில் ஏதாவது ஒன்று தானாங்க, தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு ஏன் கேட்டார். ஒரு குழந்தை தெரியுமா? தெரியலையே.
உலக திரப்பில் நாட்டு அர்த்தம் தெரியுமா? உலக திரப்பில் பதக்கூடிய அர்த்தம் தெரியுமா? தெரியலையே. நம்ம படிப்பதெல்லாம் பேப்பர்களை படிக்கிறோம், பத்திரிகைகளை படிக்கிறோம், படைத்து அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை என்றைக்காவது நம்ம படிச்சிருக்கோமா? யாசீன எத்தனை தடவை நம்ம ஓடுறோம், எத்தனை இமாம் சொல்றாங்க, அந்த யாசீன்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் படித்திருக்கிறோமா? யாசீன் அல்லாஹ் என்ன சொல்றான், எத்தனை விதமான வழிகாட்டல் சொல்லியிருக்கான், நம்ம குர்ஆனை பத்தி புரிஞ்சிருப்பது என்ன? குர்ஆன் என்பது வாக்கியாவுக்கு சம்பந்தப்பட்டது, குர்ஆன் என்பது மகிழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்டது. இப்படித்தான் பெரும்பாலும் நம்ம வெளி கொடுத்துருவோம். சிலாவது குர்ஆனை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிச்சு, குர்ஆனை சொல்லக்கூட மாட்டாங்க. குர்ஆனை சொல்லாமல் எத்தனை ஜனாதாக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது, குர்ஆன் சொல்லவே இல்லை. குர்ஆன் சொல்கிறார்கள் நீங்கள், குர்ஆன் ஓதத்தர்கள் இல்லையா? குர்ஆனை ஒழுங்கு செஞ்சுட்டு குர்ஆனை பிரிச்சுப்பாங்க, பிரிச்சு பார்த்து அதனுடைய கையில் நான் வழியில கையை வச்சு செய்வாங்க, ஓதத்தவிட கையை வச்சு செய்யவே வாங்க. ஓதுற நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. இயல்பி தகவல் செய்யலாமா? நாளையில இருந்து குர்ஆனை எடுத்து நமக்கு ஓத தெரியல, ஓதி பழக்கம் இல்லை, குர்ஆனை எடுத்து என்ன செய்யுங்க, அதன் லைன்ல கை வச்சு செய்யணும். இது என்னுடைய இறைவனுடைய கலாம், இது இறைவனுடைய வார்த்தைகள். இவன் சொல்லிக்கிட்டே நம்ம வசிக்கிட்டே வந்தோம்னா, இப்படி குர்ஆன் முழுவதும் விரல வச்சுட்டே வந்துட்டீங்க, குர்ஆன் முடிச்சீங்கன்னா குர்ஆன் ஓதிய நன்மை நீங்கள் பெறுகிறது என்று அறிஞர் சொல்லுங்க சொல்லி காட்டிருக்கிறார். குர்ஆனுக்கு நமக்குள்ள தொடர்பு இருக்கிறது, அது அராதியானது. குர்ஆனை நம்ம எடுத்து பார்க்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். நான் ஒரு பெரிய ஆபீசத்தை சொன்னேன், அவருக்கு கீழே 12,000 பேர் பேசிக்கிறாங்க, 12,000 பேர் அவரு சிஎம். அவரு நான் சொன்னேன், நீங்க குர்ஆனை தொடாமே இருக்கீங்க, உள்ளே நான் ஓதி கொடுக்குறேன், நீங்க குர்ஆன் தொட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு கொடுத்துருக்கான். அவ தர்ஜமத்து குர்ஆன் வாங்கி கொடுத்தாரு, தினமும் வேலை செய்வாரு, காலையில் பயிர் தொழில் குடிச்சிட்டு குர்ஆனை ரெண்டு தான் அப்படியே கையை வச்சுட்டு அதனுடைய மீனிங்கை படிப்பாங்க. அவருக்கு ஓத தெரியாது, மீனிங்கை படிச்சுருவார், படிச்சுட்டு அவருடைய வேதத்தை நமக்கு சொல்லுவார். ஒரு ரெண்டு வருட காலத்துல நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அவர் தெரிஞ்சுட்டார். குர்ஆன்ல இந்த சூறாவில் இந்த விஷயம் வருது, குர்ஆன்ல இந்த சூறாவில் இந்த சம்பவம் இருந்தது, அதற்காக சொல்லக்கூடிய ஒரு மனிதராக மாறினார். பியார்ஜான் அவர் பேர், உருது பேசுறது சொல்லி பியார்ஜான். ஒவ்வொரு சூறாவோடய அதான் என்ன சொல்ல வரணும், ஏற்கனவே பெரிய ஒரு இன்ஜினியர், 12,000 பேருக்கு வழிகாட்டி மேனேஜர். அவர் குர்ஆனை எடுத்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டு பிறருக்கு சொல்லக்கூடியவராக மாறினார் என்று நாம் பார்த்தோம். நம்ம அந்த நீர் தெரியும், நமக்கு என்ன நினைப்பு, இஸ்லாத்தையே கடந்து கொண்டிடும், இந்த அதிகம் நடி புரிந்த அதிகம் தண்ணி குர்ஆனே தெரியாது. ஆனால் ஏகப்பட்ட விஷயம் பேசுவோம், உருதுல சொல்லுவாங்க, தோழர் சமைச்சுதான், அவனை தானே சமைச்சுதான், கொஞ்சோடு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை வந்து பரிபூர்ணமாக நினைக்கும், தெரிஞ்சது கொஞ்சம். ஆனால் அரட்கள் ஒன்றரை ஒன்றரை பெரிய ஆதிமாரி அருமையான அவர்களை விடுதலையான பிறகு பேரீச்சர்களுடைய கடையை அதிகாலையிலே தந்துருவாங்க. நீங்க நம்மால் கடற்கிறதே ஒன்பது தந்தை எப்படி பறக்கத்தோம், அதிகாலிலே கடை தொடங்கும், அதிகாலிலே அவர்கள் பேரீச்சர் கடையை தந்துருவார்கள். வாடிக்கையாளர் தான் வந்தவங்க வாங்கி விடுவார்கள், பெரிய செலவுகளாக மாறிட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு காலத்துல நீங்க ஏழையா இருந்தீங்க, ஒரு காலத்துல நீங்க வறுமையில் இருந்தீங்க, இப்ப பெரிய செலவுகளாக பார்க்காம மாட்டீங்களே எப்படின்னு சொல்லி, நான் எல்லோரும் கடை திறப்பதற்கு முன்னாடி என் கடையை நான் திறந்துட்டேன், என் கடைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வந்து பேச்சுவாங்க எல்லாம் அள்ளி செல்வார்கள் என்று எனக்கு செல்லும் பொழித்தது என்று சொல்லி காட்டினார். இப்ப நமக்கு வியாபாரம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகாரம் எழுந்திருத்து வியாபாரத்தை துவக்கி விட வேண்டும். இரண்டாவது, நாம் பணக்காராக ஆக வேண்டும், பறக்கத்துக்குரியவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சுக்ரியா நன்றி சொல்லக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். உறுப்
அந்த புராணத்தால நீ உண்மையெல்லாம் படைத்து சீராக படைத்தான் சொல்றான். ரெண்டு காலையில் அனுப்புறாங்க, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு நாள் 4 இன்ச்சு, இன்னொரு நாள் 2 இன்ச்சு சொல்ல முடியுமா? ரெண்டு கண்ணை அளந்து பாருங்க, ரெண்டு கையை அளந்து பாருங்க, ரெண்டு சமமாக ஒரு கை கீழே ஒரு கட்டை, இன்னொரு கை கொட்டையாட்ட, ரெண்டு காலம் அப்படித்தான். அந்த சீராக படைத்திருக்கிற மனிதரை அந்த அவ்வாவுக்கு நாம் நன்றி சொல்கிறோமா? அவ்வாவுக்கு நன்றி சொல்வது தான் என்னங்க? எல்லாம் நன்றி இருக்காங்க, தொழில் தான் அல்லாவுக்கு நன்றி சொல்றது. அஜயந்து தொழில் கிட்ட வருவாரு, கடைசியில் தொழில் தான் சொல்வாரு. அப்படி அல்ல, சுருக்கமாக சொன்னார்கள், நன்றியுடைய வார்த்தை என்று எப்பவுமே வியாபாரம் சுமார 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 இருக்கும். அது பரவாயில்ல, சொல்லுங்க, இவருக்கே சந்தேகம் வியாபாரம். எப்பவுமே வியாபாரிகள் கேட்டு பாருங்க, வியாபாரம் எப்படி இருக்கு? சுமாரம் போயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? என்னத்தை சுத்தப்படுத்துங்க? வியாபாரம் எல்லாம் போயிட்டு இருக்கு. காடி சட்டிங்க, வண்டி போயிட்டு இருக்கு. இப்படி சொல்லணும், அலந்துதான் சொல்லணும், அதுதான் சொல்லணும். அது ஞாபகத்திலே நந்தியுடைய வார்த்தை அது சுண்டலாயிட்டு பெருமானா சொன்னாங்க. கூடுதலாக பெருமானா சொன்னாலும் ஏதாவது உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைத்து விட்டால், ஏதாவது அதிகமான சந்தோஷம் கிடைத்து விட்டால், நன்றிக்காக வேண்டி ரெண்டு ரெண்டாயிரம் கொடுக்க மாட்டாங்க, சஜிதாவில் கொடுக்க மாட்டாங்க. அது அடுத்து கூடுதலான விஷயம். ஒரு பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, அருகில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் நன்றியுடைய வார்த்தை அல்லாமே போட வேண்டும். காரணம், அது சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் அல்லாமல் வருகிறது, நம்மளால் அல்ல, அல்லாமே நாம் புகழ்கிறோம். ஒரு மனிதன் நன்றி செய்தால் அதுல அதிகமாக்கி கொடுப்பதாக திருமறையிலே சொல்கிறார். உலகின் நீங்கள் எனக்கு நன்றி செய்தால் உங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். நன்றி உள்ளவர்களாக அதிகமாக அமைச்சார வாழ்க்கை கேட்ட நல்லா கேட்டார். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் அப்படின்ட்டார். இன்னைக்கு காதல் ஒழிக்கிறது. அவர் பெரிய டிபார்ட்மெண்ட் வந்துட்டார் அந்த ஆட்சியர். அவர் சொன்னாரு, வலியுறுத்தி விட்டார்கள் வியாபாரத்துக்கு சென்று திரும்பி வருகின்ற ஒரு கூடுதல்களை பார்க்கிறார்கள். நோம்பு வைத்திருந்தார்கள், அந்த வீட்டுக்கு வீட்டிலே அனுமதி கேட்டு அங்கிருந்து நோம்பு தொடர்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்து பாத்திரமெல்லாம் கரையா பச்சை கரையா வறுமையினுடைய அடையாளம் தெரியல. அந்த பாத்திரங்கள் பாத்திரங்கள்லாம் உடஞ்சு போயிருக்கு. உடஞ்சு போற பாத்திரத்தை பிறந்தக்கூடாது, தருத்தணும். லைட்டா பாத்திரம் உடஞ்சிருந்து சிலர் பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது, தருத்தணும். ஒரு பீங்கா உடஞ்சிருக்கு, ஒரு ஓரத்தை உடஞ்சிருக்கு, பயன்படுத்தக்கூடாது, தருத்தணும். எதாவது வருது அந்த குடிசை பாத்திரங்கள்லாம் பச்சை பசையது, கரையாக இருக்கிறது, உடைந்து இருக்கிறது, வறுமையினுடைய அடையாளங்கள் தெளிவா தெரியும். கேட்டாங்க, உங்களுடைய வீட்டு நிலைமை என்ன? என் கணவர் போருக்கு சென்று ஒப்பாத்தாகிவிட்டார். எனக்கு 3 பெண்பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3 பேருமே வயதுக்கு வந்தவர்கள், பருவ வயதாகி இருக்கிறார்கள். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அப்ப
அனுகிரகம் அவருக்கு வந்து அல்லாஹு அன்னையோடு அந்த வியாபாரத்தில் கிடைத்த லாபங்கள் அனைத்தையும் அந்த நிலத்தார்களுக்கு கொடுத்தார்கள். அந்த மூன்று பெண் மக்களும் வாழ்ந்தார்கள். எங்களுடைய வயசுல ஒரு 5 லட்சம் குறைச்சு, ஒரு 5 லட்சம் குறைச்சு, இந்த 5 லட்சம் இவர்களுக்கு நீ கொடுத்து 3 பேர் குறைச்சிருந்தாங்க. 15 வயசு உங்களுக்கு அதிகமாச்சு. அந்த பயணத்தில் அவர்கள் ஒப்பாத்தார்கள் இல்லையே. பயணத்தில் வழியே வருகின்றவர்கள் ஒரு சதக்கா செஞ்ச அதனால எனக்கு 15 வயது அதிகமாயிடுச்சு. உறவுகளை சேர்த்து வாழ்வதாலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து கொடுக்கிறான்.
அருமையானவர்களே, ரூபுல் பயானிலே ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சியான வரலாறை பதிவு செய்கிறார்கள். அருமையான என் தம்பியுடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு எடுத்து போட்டு என் பாவங்களை எல்லாம் நீ தம்பிக்கு சுமத்திவிடு என்று அண்ணன் சொன்னான். இதை சொல்லிட்டு இப்படியும் ஒரு சகாவமா என்று எவ்வருமானா செல்லார்கள் சொல்லுங்கள் அழுது விட்டார். அல்லாம் கொடுத்தாரா அந்த அண்ணனை பார்த்து சொன்னான், இங்க இருக்கிற சொருக்கம் அந்த சொருக்கத்தை நீ சுத்திப்பான். உள்ளே எவ்வளவு சொருக்கத்தை சுத்தி பார்க்கிறாரு, அந்த ஒரு பேர் ஒரு மாநிலம் மட்டும் ரொம்ப மின்னிச்சு ரொம்ப சொல்லிச்சு. அந்த மாநிலத்துல உள்ள போடாம போறாரு, நடக்க வந்து தந்துட்டாங்க. இந்த மாநிலத்துல நீங்க போக முடியாது. அல்லாஹ்விடத்திலே அந்த அண்ணன் வந்து கேட்கிறார், இந்த மாளிகை யாருக்கு சொல்லலாம், இந்த மாளிகை யாருக்கு தரப்படுகிறார். அல்லாஹ் சொன்னான், இந்த மாளிகையை நான் ரசூலுக்கும் கொடுக்க மாட்டேன், சித்திக்கு கொடுக்க மாட்டேன், ஷஹீதுக்கும் கொடுக்க மாட்டேன், வேற யாருக்கு கொடுக்க உடம்புதான் கொடுக்கணும், உடம்புதான் கொடுப்போம். அண்ணன் ஆச்சரியப்பட்ட என்ன கொடுப்பியா, ஆனா ஒரு சடுத்து ஒரு தம்பியை நீ மன்னிக்கணும், உன் தம்பி உன் கடை வாங்கி கொடுக்கல அதை நீ மன்னிக்கணும். மன்னிச்சா அவர்கள் சொல்ற மாளிகை உன் தம்பியுடைய கையை பிடித்துக் கொண்டு சொருக்க மாளிகைக்குள் செல் என்று சொல்றாங்களே. நம் சகோதரர்களை மதித்தார்த்தால் நாம் பெறக்கூடிய சொருக்க மாளிகையை பெற முடியும். இங்க எத்தனையோ பேரு சகோதரர்களை மன்னிக்காமே போயிட்டான், சகோதரர்களை மன்னிக்காமே போறாங்க. அது ஒரு பெருமையாக பேசுவாங்க என்று சொன்னால் ஒருத்தர் என் தங்கச்சியுடைய வீட்டு வாசல் நிறுத்தி 10 வருஷம் அவர்கள் அப்படின்னா என் தங்கச்சியுடைய வீட்டு வாசல் நிறுத்தி 10 வருஷம் ஆகுது அவர்கிட்ட நான் பேசுனதே இருந்தார். ஏங்க ஒரு சின்ன தகராறு இருக்காரு, இருக்காச்சு ஒரு சின்ன தகராறு நீங்க நம்ம ஒரு சின்ன கிளைக்கு சின்ன தகராறுனால் நம்முடைய சகோதரிகளை வெளித்திருக்கோம், சகோதரிகளை வெளித்திருக்கோம். வெளித்திட்டாங்க வெளித்தவர்கள் கூட ரெண்டு வகையாக சொல்கிறார், முற்றிலும் வெறுப்பது அறமான முறைகளை வெறுப்பது. முற்றிலும் வெறுப்பதுதான் போகாம பேசாம இருக்கு அப்படி இருக்கிறது, அது ஒரு மூணுக்கு அறம் இல்லை. அழகான முறையிலே வெறுப்பது அவங்க கேட்டா கலாம் முடிக்கிறது நல்லா நீங்க கேட்கிறது ரொம்ப இன்வால்மெண்டா போய்க்கிறது ரொம்ப ஆழமா போய்க்கிறது. இப்படி இருக்க வேண்டும் முகத்தை என்றைக்கும் யாரோடய முடிக்க விடாது, இது ஒரு மூணுக்கு அறம் இல்லை. நீங்க நிறைய பேர் முகத்தை முடிச்சிருக்கிறமே, ஒருத்தர் வந்தாலே முகத்தை திருப்பிக்கிறமே, வேற எப்படி நம்ம ஒரு சிறந்த மூமியாக இருக்க முடியும். அன்பு பிரிவுகளை சிந்தித்து பாருங்க, உறவினர்களை சேர்த்து வாழ்ந்த ஆதாரம் பழக்கத்தை பெற முடியும். அடுத்து பெற்றோர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அரவணைத்து வாழ வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் பழக்கத்தை கிடைக்கும். இதற்கு ஒரு அழகான சம்பவத்தை எழுதியிருந்தார்கள். நான்கு சகோதரர்கள் பெற்றோர்கள், ஆனா சகோதரிகள் யாருமே இல்லை, சொந்தையா இல்லை, நானுமே சகோதரர்கள் தான். இவன் வந்து நாலு பேர் யாரு பேரண்ட்ஸை பார்க்கறது, பேரண்ட்ஸை கவனிக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. நாலு பேர் யாரை பார்க்கறது, அவங்களுக்கு சண்டை. அந்த கடைசி சகோதரர் சொன்னார், கடைசி நான் சொன்னாரு, எனக்கு சொத்தை வேணாம், அப்ப அத்தா அம்மா வச்சுக்கிறேன், நீங்க சொத்தமா எடுத்துருங்க. அவர் வந்து மூணு பேரையும் எனக்கு சார் போட்டு அத்தா அவன் மட்டும் என்ன கொடுங்க, அத்தா அவன் மட்டும் வாங்கிட்டார் சொத்துக்கு போதும், கடைசி வரைக்கும் என்ன எடுக்கும். அடுத்த நாள் அத்தா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அடுத்த நாள் மீன் வாங்க போறாரு, மீன் வாங்கி அந்த மீனை கொண்டு வந்து அறுத்து பார்க்கிறார். அதுல ஒரு முத்து இருக்கு, அந்த மீன் எடுத்து கொண்டு போய்
முத்து வியாபாரத்தில் கொடுத்தார், வெறுப்பு கொண்டு போய் அரசிடத்தில் கொடுத்தார். நான் எடுத்து சொல்லுங்க. அப்ப அரசு சொன்னாரா, இந்த நாட்டினுடைய பாதி உனக்கு சொந்தம் பாரு, நான் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியின் பகுதியில் அவருக்கு பாதி சொந்தம். அந்த அளவுக்கு இந்த முத்து வே உயர்ந்தது என்று சொல்லிட்டாங்க. நம்முடைய வீட்டை அவர் வைத்திருப்பதுதான் நமக்கு பரகன். எல்லாம் அவன் புறத்திருந்த அந்த கிறிஸ்துவை கோட்பாடு என்பது எங்களுக்கு தெரியும். எட்டாவது இஸ்தப்பா பாவமன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் நமக்கு பரகத்து கொடுக்கிறான். பாவமன்னிப்பு தேடினாலும் பரகத்து கொடுக்கிறான். பெருமானார் சொன்னார்கள், யார் பாவமன்னிப்பு தேடுகின்றார்களோ வருடத்தின் அழைத்ததா எத்தி அவர்களுக்கு அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் கிறிஸ்துவை கொடுக்கிறானே. அதனால் பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டும் என்று இருக்க வேண்டும். எப்படி நினைக்கிறேன், இதை மூணு தடவை யார் ஒதுக்கிறோம்? அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது, அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுதுதான். நம்ம எவ்வளவு பாவத்தை நிற்போம், என்ன முடியுமா? நம்ம விவரம் எவ்வளவு பாவம், எவ்வளவு பொய் சொல்லியிருக்கோம், எவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கோம், எவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறதா மூணு தடவை சொன்னான். ஆனா நம்ம அமைச்சியை நம்ம தயாராகிட்டேன். மூணு தடவை வச்சிருப்பார் வரும், இந்த வச்சிருப்பார், நான் சொல்ற வச்சிருப்பார் வரும். அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அழைக்கப்படும் என்று அழைக்கப்பட்ட அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அண்ணாமர்களே, நாம் இஸ்தப்பாவுக்காக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வரவேற்றுக் கொள்கின்றான். ஒன்பதாவது குர்ஆன் ஓதினால் நமக்கு பெருமானார் சொல்கிறார்கள், தமரத்து பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நீங்கள் வரவேற்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். குர்ஆன் நம்ம ஓதினாலும் நமக்கு அல்லாஹ்வுடைய வரவேற்றுக் கொடுக்கிறான். குர்ஆனுடைய 6666 வசனங்கள் இதையான கண்டுபிடிச்சா அன்னை ஐஷாவுக்கு எல்லாம் ஓதினாலும் தான் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஐம்பது பழக்கத்து 50 ஆயத்து குறித்து ஓடுதான் நச்சுடைய நோய், மன நோய், மனநோய் மனநோய் நீக்க வேண்டுமா, உடல் நோய் நீக்க வேண்டுமா, ஆயத்து குறித்து ஓடுங்க. அதே மாதிரி தூங்கும் போது பெருமாள் செய்கிறார்கள், யார் ஆயத்தில் குறித்து ஓடி தூங்குகிறார்களோ அவருடைய தலைமாட்டிலே அல்லா ஒரு மரத்தை காவல்க்கு வச்சுவோம். அல்லா ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுருவான், ஒரு மரத்தை நம்ம தலைமாட்டே இருப்பார். நம்மளை எதிர இருந்து அழிக்க முடியாது, விசேஷம் வந்து அழிக்க முடியாது, எந்த ஒரு வெறுப்பானும் நடக்காது. ஆயிரத்தி தூங்கலாமா எல்லா குடும்பத்தாருக்கு சொல்லி கொடுத்து தூங்கும். நான் ஓடி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாம் தூங்கும். அப்ப சொல்லி கொடுத்து அவர்களுக்கு மனமாட்டாங்க. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க,
ரூபாயிருக்கிற ஊசலாக இருக்கிறான். யாரோ போறதுனால வரணும்னா தெரியல. நடந்து சில சட்ட வருது, குறிப்பா சந்துக்குற சடக்கு சடக்கு சட்ட வருது. இதெல்லாம் கேட்க, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஆயிரத்தி விஷயம் ஓடுதுங்க, நம்மளே கைமந்து இருக்கு. ஆயிரத்தி ஓனா அந்த வீட்டை சேர்த்தாமல் ஊசலாட்டங்கள் இருக்காது. சேர்த்தாங்க இங்க நமக்கு இடமில்லை, இது வெளியே விடுவார்கள், இரண்டு ஓடி விடுவார்கள். ஆயிரத்தி நாம் அதிகமாக நம்மை வீட்டை ஓட வேண்டும். அப்படி ஓடினால் அல்லாஹ் நமக்கு வருடத்தை கொடுக்கிறான். அடுத்து அருமையானவர்களே, நம்மிடத்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சக்தியாக
எந்த சிரிப்புமே ஒண்ணும் இல்லை. யாருக்கும் அவங்க நினைக்கிறாங்க சிரித்த முகத்தோடு ஒன்று இருந்தாதான் உன் கடைக்கு ஆள் ஏறுவாங்க. நீ இங்க இருந்த மாதிரியே முகத்தை வச்சுட்டே இருந்தான் யாரு வருவாங்க? நான் பாரு கசப்பான மருந்து வச்சாலும் எப்பொழுதுமே புன் சிரிப்போடு இருக்கேன், வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கேன். கொஞ்சம் கூட இருக்காது. நாம் என்ன எடுத்துவதோ என்ன கொண்டு போகிறோம் சிரிப்பா இருந்தாலும் என்ன எப்பவுமே சிரிப்பா இருந்தாலும் என்ன செய்ய போறோம்? எப்பவுமே நெஞ்ச தூக்கிட்டே ஒரு விதை தூக்கிட்டுதான் நம்ம அதனால என்ன கிடைக்கப்படும் ஒண்ணும் கிடையாது. அப்படி சொல்லுவாங்க
ஒவ்வொருத்தரும் 10 கடை 20 கடை இருக்கும் சாதாரணமா அவன் ஆடுவான் மலேசியா போட்டு ஆடுவான் 20 கடை 30 கடை ஆனா அந்த பணத்தை 20 கடைகள் பார்த்தா தப்பி எடுத்துட்டு அப்படி வழியாக மாறி போயிட்டாங்க என்ன செய்ய பண்றோம் எதுக்கு சொல்றேன்னா ஆட்சிமன் பண்றது குறைங்க அமல்கள் அதிகமாக அமல்கள் அல்லாண்டத்துல அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் இதை ரெண்டும் ஒண்ணுதான் நடக்கும் என்ன வந்தா விட்டுணும் அமல்கள் அதிகமாக செய்வதற்கு நம்ம முன் வரணும் அப்பதான் அல்லாஹ்வுக்கான அருள் நம்மை நல்லபடியாக கூட்டத்தில் சேர்ப்பான் எல்லாம் படைத்து செய்கிறார்கள் எல்லாம் முதல் வாழ்த்துவது கேட்பான் அதாவது பாரதத்துக்கு யாராவது உணவை கேட்போம் உண்டா அவருக்கு நான் உணவைக்கு இந்த இரவனுடைய மதுரையில் எல்லாம் கேட்கிறான் அப்ப நமக்கு உணவு நெருக்கடி இருந்தால் அல்லாஹ் இடத்தை உணவு நெருக்கடியை பற்றி முறையிட வேண்டும் யாருதா எனக்கு உணவு நெருக்கடி இருக்கிறது உணவு விசாரமா இருக்குறாங்க நம்ம வீட்டுல அதே மாதிரிதான் மழையில கேட்டு பாருங்க கொஞ்சம் மழை இல்ல இல்ல இருக்கும் நம்ம உள்ள பார்த்து எல்லாமே இருக்கும் இருக்கும் இருந்தாலும் இல்ல 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 இருக்கும் ஆக அப்ப இல்ல இல்ல என்ற நிலை மாறி இருக்கிறது என்ற ஒரு நிலை வர வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு சாரி கேட்டாட்ட யாரும் சொல்லலாம் நான் கைமடியே சம்பாதிக்கிறேன் ஆனா எல்லாம் காலி ஆயிடுது என் வாழ்க்கை கர்த்தியமா இருக்கு ரசூமாரி நல்லா வழி விசிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சோழரை வீட்டுக்குள் நுழையுமே சூழத்து எல்லாத்தை மூன்று முறை ஓடிக்கொண்டு வீட்டுக்குள் சாப்பிடி முறை உன்னுடைய உனது விருத்திலே பழக்கத்தை ஏற்படும் எந்த அளவுக்கு இருந்துச்சுனா அண்டை வீட்டாருக்கும் இல்லை இல்லை அந்த வழியில் இருப்போர் நடுவதற்கு நீ எடுத்துக்கிறீப்பா என்று சொன்னாங்க நடந்தது அதுக்கு தெரிஞ்ச அவன் என்னங்க அவர் சூழத்து எல்லாம் குளிர்ந்தால் அவர் மூன்று தடவை படித்து வீட்டுக்குள்ள போனாரே அவருக்கு இருந்துச்சு ஒரு ஒரு வீட்டை தங்கிச்சு அவரும் சாப்பிட்டாரு தெருவெல்லாம் அவனுக்கு கொடுத்தார் அந்த ஒரு சிறிய அமல் மூலமாக சிறந்த ஒரு தரக்கத்தை பெற்றான் அப்ப உணவு வரக்கூடிய வழிகளை நாம் தேட வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க லவ் அன்னக்கும் தத்வக்கலு ஹக்க தவக்குலி லரஜக்கும் கமா யஸ்ஃபு ஃபயா தஃபுது ஃபிமா தஃபுது ஃபிதா அல்லாஹ் மீதிகள் நம்பிக்கை வைக்கக்கூடிய முறை நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கும் எதிர்கழிப்பான் எப்படி எதிர்கழிப்பான் அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பறவைக்கு எதிர்கழிக்கிற மாதிரி பறவைக்கு காலையிலே செல்கின்ற பொழுது வயிறு காலியாக செல்கிறது மாலையிலே திரும்பும் பொழுது வயிறு நிரம்பி செல்கிறது அது மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் உணவிப்பான்னு சொன்னாங்க அல்லாஹ்மி நான் நம்பிக்கை வைத்து உணவை தேட வேண்டும் அல்லாஹ் நம்முடைய உணவை நிச்சயமாக பறக்கத்துக் கொடுப்பான் அதுக்கான உதவி முல்லா நசுருதீன் என்று சொல்லி ஒரு ஈரான் உதவிடவே இருந்தார் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த முல்லா கதையை இப்ப எல்லாம் செஞ்சாங்க நிறைய மாத்தி வச்சிருக்காங்க முல்லா கதையை நீ நிறைய மாத்தி வச்சிருக்காங்க எல்லாம் முல்லா சாஹிப் சொன்ன கதை எல்லாமே முல்லா நசு சொன்ன கதை அவர் ஒரு நாள் என்ன செஞ்சாராம் கடலில் நின்று கொண்டு ஒரு மேடையில் ஏறி பல 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 கை பெற்ற எல்லா மக்களும் ஒன்று குடிச்சாங்க ஒன்று உள்ளவனா அவர் சொன்னாராம் நீங்கள் முயற்சி இல்லாமல் நீங்கள் முயற்சி இல்லாமல் முன்னேற வேண்டுமா நீங்கள் பாடுபடாமல் பண வேண்டுமா நீங்கள் உழைக்காமல் ஊதியம் வேண்டுமா நோகாமல் நீங்கள் உங்க திங்க வேண்டுமா இப்படி எல்லாம் ஒரு பீடியை போட்டார் ஒரு முன்னிலை போட்டார் எல்லாருக்கும் மக்களுக்கு ஆர்வம் பயிற்சி நல்ல வழியாக வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றது வயசு இருக்காரு அப்ப மக்களுக்கு ஆர்வமா இருந்து சொன்னா அப்படி ஒரு வழி எனக்கு தெரிந்தால் நான் சொல்கிறேன் இருக்கிறேன் அப்படி வழி எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படி ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நான் பின்னாடி வேலை ஒழிச்சுக்கிறேன் சகோதரர்களை சிந்திப்பார் உழைக்காமல் ஊதியம் கிடைக்காது பாடுபடாமல் பணம் கிடைக்காது வெளியே செல்லாமல் திகழ் செய்யாமலும் நான் முன்னேற முடியாது ஆக உழைக்க வேண்டும் என்பதை மிக அழகான உதாரணத்தோடு விளக்கி காட்டினார்
எனக்கு பொறுமையை கொடு, எனக்கு சபர கொடுத்து பொறுமையை கேட்காம பொறுமை கஷ்டத்தை கேட்டு பொறுமையை கேட்டி நினைக்கிற கஷ்டத்தை கேட்டு கஷ்டத்தை நீ கேட்காத பொறுமையை கேட்காத எப்படி கேட்க வேண்டும் அல்லாஹ்வே இன்னா சொல்ற ஆரோக்கியா யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு இப்படி கேட்காத ஆரோக்கியத்தை கொடு என்ன நீ அல்லாஹ் கேளு அப்ப நம்மளுடைய துவா எப்படி சொல்லணும் பெருசா இருக்கும் மேலத்தா இருக்கக்கூடாது எப்போதுமே நம்ம துவா வந்து பேசணும் கொஞ்சம் பெருசா இருக்கும் குறுகியதா இருக்கக்கூடாது குறுகிய தன்மைகள் தான் மனிதனுடைய தன்மை தெருகிய தன்மைகள் தான் அல்லாஹ்வுடைய தன்மை அவருடைய அவங்க எடுத்த அந்த சட்டங்களை குரான் ஹதீஸ்ல இருந்து ஆயுசி எடுத்த அந்த சட்டங்களை பின்பற்றக்கூடிய சாஃபியாக்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் நடந்திருக்காங்க உலகம் முழுவதும் நடந்திருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து எல்லாம் சாஃபியா இருக்கணும் அது மாதிரி இங்கிலாந்து எடுத்துருங்க அறப்பாளர்கள் பூரா வந்து நிறைய சாஃபியா இருக்காங்க அரேபியாக்கள் இந்தியா இருக்காங்க அதே மாதிரி ஈராக்ல இருக்காங்க அதை அரேபியாக்கள் அதிகமான எண்ணிக்கை இந்த இரு சின்ன சின்ன நாடுகள் அதே மாதிரி நம்ம விட்டு போல சராசரி ஞாபகம் அதை சொல்லலாம் காலத்தில் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பழைய கொடுத்துனா சுக்ரியா நம்பி போவாங்க நினைச்சு சுக்ரியா நம்பி போவலாம் நம்ம வீட்டு நம்ம பிள்ளைக்கு ஒரு பொருத்தமான மாப்பிள்ள அமையமா அந்த நினைச்சு தொடர்ந்து கேட்கலாம் யாரெல்லாம் எல்லாரும் பார்த்தா நல்லவங்க தான் தெரியும் எந்த நாமளை பார்த்தாலும் நல்லவங்களா தெரியுது ஏன்னா அவை எல்லாம் துணியா போட்டிருக்கான் முகமும் பரிசுந்தே இருக்கு ஏன் நல்லவனே கண்டையே முடிக்க முடியலையே யாரெல்லாம் என் மருமகன் ஒரு திருமகனா எனக்கு கொடு ஒரு நல்ல மனிதனா எனக்கு கொடு அதான் கேட்கணும் அதுவும் அமைச்சு கொடுப்பான் வியாபாரம் எப்ப பார்த்தாலும் நஷ்டமாயிட்டே இருக்கு நம்ம திரும்ப திரும்ப அதை போட முடியிருக்கு வியாபாரம் பெருக மாட்டேங்குது எனக்கு எப்ப பார்த்தாலும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி வேலை போட்டு அந்த விஷயம் இது நிறைய போட்டு நம்மளை குறைச்சி வச்சிருக்காங்க வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல போய் இந்த இடவுல நம்ம ரெண்டு காயத்துல வந்து வியாபாரம் அப்படி வச்சுக்கான்னு கேட்கணும் அதுவும் இந்த இரவை பொழுதக்கூடிய இடமாக மாற்றி வச்சிருக்கிறான் எழுதுகிறார்கள் இந்த இலவை நாம் கையாக்க வேண்டும் என்று அழகாக நமக்கு எழுதியிருக்கின்றார்கள் அருமையானவர்களே நமக்கு இமாம்கள் அழகாக சொல்கிறார்கள் காலத்தால் இருவருமையான ويجلسون في أثر ثيابهم وإذا رفتر من وتكحلوا ويقومون في المسجد تابعين من تابعين من يارد صحابة الزرد أرسل الله صحابة الإذوري كواندانيا نبي فارس نبي إيمان من نبي وليه وارد وارد صحابة صحابة الهجري فتواري كواندانيا هجري فتواري كواندانيا صحابة الهجري فارس وارد واندانيا أو في تابعين سوا அந்த தாபியங்கள் சொல்கிறார்களே எல்லாம் சாமவாக்கியம் நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும் இந்த இரவுடைய சிறப்புக்காரை நம்மளை நல்ல ஆடைகளை அணிய வேண்டும் கண்ணிலை சுருமா போட்டுக் கொள்ள வேண்டும் மத்தியில் இருந்து நின்று வணங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லித்தான் இருக்கிறார்கள்
அருமையானவர்களே, இந்த இரவு என்பது மகத்தான இரவு. நான் நினைச்சிட்டு இருக்கோம் சிலர் சொல்றதை போன்று இந்த இரவு வந்து சாதாரணமான இரவு, இந்த இரவு தூங்கி கழிக்க வேண்டும். இல்லை இல்லை, அல்லாஹ் கொடுத்தாரா இது போன்ற உயர்ந்த இரவு நமக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, மற்ற உமக்குதான் வயசாரியம், மற்ற உமத்து மூசா இருக்கிறவங்க, ஈசா இருக்கிறவங்க, அனுபவிச்சா அவங்களுக்கு வயது அதிகம். அவங்களுக்கு குறைஞ்சபட்ச வயசே 400 வயசுதான். ஒரு அம்மா பையன் வந்து 400 வயசுல இறந்து போயிட்டாங்க, 60 வயசுதான், 90 வயசுல போயிட்டாங்க அப்படின்னு. நமக்கு 50 வயசு நம்ம தாங்க மாட்டேங்குது, 50 வயசு நம்ம தாங்க முடியலங்க. அதுக்கு பின்னா நம்ம உலகத்துல இருக்கிறதே பெரிய ஒரு நியமத்தா இருக்கு. இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துல 30 வயசு தாங்க முடியல, எந்த வயசுல இந்த கொரோனா உடனே சொல்லவே முடியல. ஆனா சும்மா வந்து அழகா இந்த வயதில் இந்த இரவின் சிறப்பினால் அல்லாஹ் அந்த ஹயாத்தை நீளமாக ஆக்க வேண்டும். இந்த இரவிலே நாம் ஹயாத்தை நீளமாக்கும் போது அல்லாஹ் கேட்கணும், யாரா என் ஹயாத்தை நீளமாக்கி நான் நல்ல மத்தியதற்கு அதிகமான வாய்ப்புகள் என்று இந்த இரவு நாம் அழுதன்னு கேட்கணும். யாருமே அழுவுறதே இல்லைங்க. துவாவில் யாரும் அழுகுமா? இருபது அழுகும். துவாவில் யாரும் அழுகுறதே இல்லை, அழுகுறதே கிடையாது. சும்மா சும்மா தமக்கும் தமாக்கும் அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு இந்த இரவிலே தயாராக இருக்கிறார். இந்த இரவிலே இருந்து வணங்கு, அதனுடைய பகலில் நோன்பு வைக்கிறான். நாளைக்கு எல்லாம் நோன்பு வைக்கலாமா? எல்லாம் நோன்பு வைக்க அல்லாஹ் கொஞ்சம் அயாளுக்கு கொடுத்துருந்தான். வேற எத்தனை சொல்லியிருக்கேன், எனக்கு சுகர் இருக்கு, அது இருக்கு. சுகர் இருந்தால் என்னப்பா நீ மௌத்தா போக முடியாது, ஒரு நாள் நோன்பு வச்சு நீ மௌத்தா இல்லையா அப்படின்னா வைக்காது பிரச்சனை. உன் மௌத்தா மாட்டேல நோன்பு வைக்கி, ஒரு சுகர் குறைந்து உடம்பு ஆகிறாரு, அது சுமத்து வேணும், அதுக்கு மன உறுதி வேணும். ஒரு ஆட்டோமேட்டிக் நம்ம அமல் அறிவிப்போம், இந்த மன உறுதி இல்லை, அதனால அமல் ஈடுபட மாட்டோம். பகல நோம்பு வைக்கணும், ஒரு நோம்பு வைங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபா மாதத்திலே அதிகமான ஆட்கள் நோம்பு வைத்ததால் அந்த ஐஷா அதிகமாக வாழ்ந்தா அவர்கள் அறிவிக்கிறாரு. இந்த அதிசு புகாரி முஸ்லீம் எல்லாத்துக்காரமே வரும். சாபான் அதிகமான ஆட்கள் நோம்பு வச்சுட்டான், எப்பதான் அவங்க உருவாக்க சொல்லி மனை பார்க்க நடத்தணும். அந்த இடத்துல சாபான் மாதம் முழுவதும் ரசூலுல்லாஹி நோம்பு நோட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹிடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம ஒரு நோம்பு வைக்கிறாரா? அந்த நோம்புல கூட அரைக்கி வைக்கிறது சுண்ணத்தா இல்லை? ரமான பேசி பேசியே நாலு நேரம் ஆயிடுச்சு, நானே அவங்களை எதிர்கொள்ள முடியல. சார் நாம எழுந்திருக்க வந்தது அவங்க எதிர்க்க முடியாது அப்படின்னு. அப்ப நம்ம ஒரு நோம்பு வாங்கி வைக்கணுங்க, அதிகபட்சம் மூணு நோம்பு வைக்கணும். சாபான் மாதம் எப்பொழுதும் கடலே செல்லக்கூடிய இரவு நடுநி சீலே கபிர்சாலத்தில் சென்று தாடி நனையும் அளவு அந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இந்த இரவு, இந்த இரவில் தான் பட்ஜெட் போடுகிறார். பெருமானார் சொன்னார்கள், ஆளுமுடைய மக்களுடைய
இந்த மகராஜர்களே யாரெல்லாம் ஒப்பாக்காகி கபர்களை இதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பார்வையை நினைத்து அவருடைய கபரை சொற்கொண்டவராக எங்களை பெற்றெடுத்து தாயும் உங்களுடைய கபரை சொற்கொண்டவராக எங்களை பெற்றெடுத்து உருவாக்கிய தந்தை மௌத்தானிருக்கார்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு உறுதியாக இருந்த எத்தனையோ நல்ல நண்பர்களை ஒப்பாக்கிட்டார்கள் அவருடைய கபலை இந்த இரவின் மரணத்தை நான் சொத்து உண்டாவான் எங்களுக்கு உறவினர்களாக இருக்கக்கூடிய பாவங்களை முடித்து அவருடைய கபலை சொத்து உண்டாவான் இந்த ஜமாத்துல யாரெல்லாம் நிர்வாகத்தில் இருந்து இந்த பள்ளிக்காக உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நிர்வாகிகள் ஒப்பாக்காக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் பாவங்கள் அழைத்து மன்னித்து அவருடைய சொத்தம் உண்டாவதாக அந்த நிர்வாகிய பிள்ளைகளை உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக செல்வந்தவர்களாக ஆக்குவாயா யாரெல்லாம் பள்ளி பணிகளை இணைத்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கைவிரகங்களை கொண்டு போயார் அவர்களை மதித்து நடக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை யாரெல்லாம் செய்யவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய நல் உள்ளத்தை கொண்டுவாயா வாழக்கூடிய பெரியவர்கள் ஆழ்ந்த ஆளுநர்களை மதித்து நாங்கள் நல்லவர்களாக வாழ்வோம் வெளிநாட்டில் இருந்தால் அவருடைய அந்த தொழிலை அந்த வியாபாரத்தை பற்றி செய்வார்கள் நம்ம உள்நாட்டிலே எங்களுக்கு நிறைந்த பட்டத்தை கொண்டு வருவார்கள் எங்கள் அனைவருக்கும் சொந்த இல்லத்தை கொண்டு வருவார்கள் விசாலமான இல்லத்தை கொண்டு வருவார்கள் அழகான அடைகளை வறுமையான நெருங்கிவற்றிகளை பாதுகாப்பாயா வறுமையை பெருமை என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த வறுமை சகாபாத்திற்கு பிற்காலத்தில் நீங்கிவிட்டது யாரும் எங்களுக்கு சகாபாத்திலே பிற்கால வறுமையை கொண்டிருப்பாயா எங்களுடைய யாரெல்லாம் வறுமைகளை சிந்திக்கிறார்களோ அவருடைய வறுமையை உதவி அவர்களுக்கு கல்வி இந்த பண்ணி ஆபாசப்படாத வறுமை ரமலாமே நாங்கள் சாமியை முழுமையான நீண்ட சோதனை தொகுப்பாயா தந்தையை நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா ஒன்றிலாவது ஓதக்கூடிய உங்களுடைய திருமலை கராசரியத்தை நாங்கள் பார்த்து மகிழக்கூடிய பாக்கியத்தை கொண்டு தொடர்ந்து அதை நாங்கள் தொடர்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா இந்த புனிதமான கராசியருடைய பட்டத்தினாருடைய பாக்கிய எத்தனை எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம் யாருப்பா அத்தனையும் மன்னிப்பு உள்ளத்திலே நன்மைகளையும் தூய்மைகளையும் நிரப்பி வைப்பாயா எங்களுடைய சொற்களை தேர்தலே தூய்மையை தந்துருவாயா நேர்மையை தந்துருவாயா எங்களுடைய சொல்லுக்கேற்ப என்னுடைய செயலை ஆக்கியால் பாடுவாயா அதிகம் அதிகம் சர்வாத்தோதக்கூடிய நல்லவர்களாக ஆக்குவாயான சின்னத்துடைய அனுர்வான வாக்கியத்தை சின்னத்தை என்று தெரிஞ்சிருந்தால் அதை உடனே நாங்கள் பற்றி கொள்வதற்கு இந்தியாவுக்கு விரட்டுவாயாக எல்லா இடங்களிலும் ஆரோக்கியமான
நிலையை உருவாக்குவாயாக, சுகமான சிந்தனை நீக்கம் செய்வாயாக, அம்மா அச்சத்தை நீக்குவாயாக, நோய்களுடைய பயத்தை நீக்குவாயாக, சகஜமான வாழ்க்கை கொடுப்பாயாக, நல்லா நடைபெறக்கூடிய தேர்தலை சுமூகமாக ஆக்கிக் கொண்டுவாயாக, எங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டுவாயாக, அம்மா இந்த தேர்தலை முஸ்லீம்களுக்கு மிகப்பெரும் சாதகமாக ஆக்கிக் கொண்டுவாயாக, முஸ்லீம்களை நடத்த வேண்டும் என்று யார் குறிக்கிறார்களோ அவரை சூழ்ச்சி இதனை கேட்காம்பாயாக, இந்த தேர்தலை அதற்கு ஒரு தாகமாக ஆக்கிக் கொண்டுவாயாக, செல்வத்தின் மூலமா உன்னுடைய புரியர்கள் வாழ்ந்த மக்களவை மதினாவை நாங்கள் நடந்து கட்சி செய்யக்கூடிய உராட்சியை வாங்கி நல்லவர்களாக وأدخلنا الجنة مع الأبرار يا أرحم الراحمين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله يا ربي صل عليه وسلم عليه السلام عمر جي வீட்டுல அமல் செய்யறவங்க வீட்டுல அமல் செய்யும் இந்த இரவுல நம்ம அமல் செய்யணும். இந்த இரவு கொஞ்ச நேரம் முடித்து அதை தான் வேண்டி உங்களை தண்ணியத்தை கொடுக்கணும்.